கல்லூரி மாணவி வகுப்பறையில் மயங்கி விழுந்து திடீர் சாவு. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே செங்கோடி மாத்தார் பகுதி சேர்ந்தவர் ராஜு. இவரது மகள் ஸ்ருதி வயது 19. இவர் நாகர்கோவில் சுங்கான் கடையில் உள்ள ஒரு தனியார் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பேசி 2 ஆம் ஆண்டு படித்து வந்தார். நேற்று காலை மாணவி ஸ்ருதி வீட்டிலிருந்து வழக்கம் போல் கல்லூரிக்கு சென்றார். அவர் காலை 9:45 மணிளவில் வகுப்பறையில் இருந்தபோது திடீரென மயங்கி கீழே விழுந்தார். இதை பார்த்த ஆசிரியர்களும் சக மாணவர்களும் அதிர்ச்சியடைந்தனர். உடனே ஆசிரியர்கள் ஸ்ருதியை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்துவிட்டு மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் மாணவி ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினார். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து இரணியல் போலீசில் புகார் கொடுக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவியின் சாவுக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்லூரி வகுப்பறையில் மாணவி மயங்கி விழுந்து இறந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.